ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டெய்லியும் பேசுகிற விஷயங்களை நம்ம எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னா, ஹர் பேரண்ட்ஸ் ஃபைனலைஸ்டு ஹர் வெட்டிங் டேட். ஹர் பேரண்ட்ஸ் ஃபைனலைஸ்டு ஹர் வெட்டிங் டேட் அப்படின்னா, அவங்களோட அம்மா அப்பா அவளுக்கு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவள் கல்யாண தேதி குறிச்சாச்சு அப்படின்றது அதனுடைய அர்த்தம். செகண்ட் பார்த்திங்கன்னா, அவளுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ ஆசை, அவளுக்கு வந்து லக்ஸூரியஸ் லைஃப் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறத. ஷி லைக்ஸ் டு லிவ் அ லக்ஸூரியஸ் லைஃப். ஷி லைக்ஸ் டு லிவ் அ லக்ஸூரியஸ் லைஃப். அவளுக்கு ரொம்ப ஆடம்பரமாக அதிக வசதியான அந்த வாழ்க்கை வாழ தான் அவளுக்கு விருப்பம், அதான் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களை நம்ம படிக்க சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸை படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒன்று ஒன்றா படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஒன் பை ஒன் படிக்கலாமா அப்படின்றது, அதை ஷால் ஐ ஸ்டடி ஒன் பை ஒன், ஷால் ஐ ஸ்டடி ஒன் பை ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கவே டஃப்பாக இருக்கும், நம்ம ஃபீல் பண்ணுவோம் இது படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அதை நம்ம இங்கிலீஷில் ஐ ஃபீல் ஹார்ட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா இட்ஸ் அ ஹார்ட் டு ஸ்டடி. ஐ ஃபீல் ஹார்ட் டு ஸ்டடி ஆர் இட்ஸ் ஹார்ட் டு ஸ்டடி, ரெண்டுமே படிக்கிறதுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். நான் படிச்சிட்டேன், நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறத ஐ ஹாவ் ஸ்டடீட், ஐ ஹாவ் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.